ஃபுடீஸ் இன்னைக்கு நம்ம கொங்கு ஃபுடி கிளப்ல ரொம்பவே சூப்பரான பட்டர் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு பன் பட்டர் sugar மூணு இன்கிரிடியன்ட் எடுத்திருக்கேன் பன்னை எடுத்து அதை சென்டர்ல வந்து ஹாஃபா கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா கட் பண்ண வேணாம் நம்ம வந்து ஜாயிண்ட் இருக்க மாதிரி ஓபன் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ இந்த சென்டர் பார்ட்ல வந்து பட்டரை ஃபுல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போறோம் பாருங்க ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாம நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய பட்டர் ஆட் பண்றீங்களோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க நம்ம மேலையும் வந்து ஃபுல்லா வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னா நம்ம வந்து sugar ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம் அதுல பாருங்க sugar நல்லா ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் வந்து 4 பன் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை கல் வெச்சுக்கலாம் pan காஞ்ச உடனே அதுல பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பட்டர் பன்னை எடுத்து நம்ம வெச்சிரலாம் pan ல வெச்சுக்கலாம் மேல பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த பன்னை அழுத்தி விடுங்க நல்லா பிரஸ் பண்ணுங்க நம்ம பட்டர் நல்லா மெல்ட் ஆகி பன்னுக்குள்ள இறங்கணும் சோ எந்த அளவுக்கு நீங்க நல்லா பிரஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும் பட்டர் பன் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா பிரஸ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திருப்பி போட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க நிறைய பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி பிரட்டி பிரட்டி போட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க பாருங்க நம்மளோட சுவையான பட்டர் பன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொங்கு ஃபுட்டி கிளப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ